ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜய் பற்றி பல தெரியாத தகவல்களும் பல சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரால் ஆக்ஷன் மட்டும்தான் போட முடியும், அதாவது சண்டே காட்சியில் மட்டும்தான் அவரால் நல்லா நடிக்க முடியும், மற்றபடி எந்த ஒரு குணச்சித்திரமாக இருக்கட்டும், எந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அவர் வந்து ஜொலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி அந்த மைண்ட் செட்டுக்கு போனாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஆக்டிங்கில் என்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம சேனலோட வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். முதலில் அவர் நடித்த படங்களை விட அவர் என்ன படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினாரு, என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல சொல்லிடலாம். 1986 அம்மன் கோவில் கிழக்காலே அந்த படத்துக்காக வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினார், ஃபிலிம்ஃபேர் அவார்டு. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில், உங்கள் ஆக்டர் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கலை, எங்கால் வந்து 7 அவார்டு வாங்கியிருக்காரு, 8 அவார்டு வாங்கியிருக்காரு, கேட்டகரிக்காக. அதுக்கடுத்தது 1994 MGR அவார்டு வாங்கியிருக்காரு, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் ஹானர் அவார்டு, இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 1996 தாயகம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கும் மறுபடியும் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வின் பண்ணார் கேப்டன் விஜயகாந்த். அதுக்கடுத்தது 2000 வானத்தை போலே, இந்த படத்துக்கும் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்னு சொல்லி சினிமா எக்ஸ்பிரஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 2001 கலைமாமணி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு, வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க கலைமாமணி அவார்டு கொடுத்து. 2001 இன்னும் இந்த அவார்டு வந்து பல பேருக்கு தெரியல, இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு, ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம் தமிழர்களுக்கு. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெஸ்ட் இந்தியன் சிட்டிசன் அவார்டு வாங்கியிருக்காரு. இது வந்து எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம், இன்னும் பல பேருக்கு இந்த ஒரு விருது வாங்கினார் அப்படிங்கிறத யாருக்கும் தெரியல. அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு மீடியா எப்படி இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க இவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2001 அதே வருடமும் பெஸ்ட் சிட்டிசன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ ஹாஸ்டன் அப்படின்ற அந்த ஏரியாவுக்கான மேயர் வந்து இந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு, பெஸ்ட் தமிழ் சிட்டிசன் அவார்டுன்னு சொல்லிட்டு, ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். 2009 ஃபிலிம்ஃபேர் டாப் 10 லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அவார்டு, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் 10 லெஜெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு, பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு, அந்த அளவுக்கு ரசிகர் மனதில் வந்து நுழைஞ்சிருக்காரு. அந்த ஒரு காரணத்திற்காக தான் வந்து டாப் 10 லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, இதுவும் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுக்கடுத்தது 2011 ஆண்டு நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க, இதுவும் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதனால கேப்டன் விஜயகாந்த் பத்தி ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும், நீங்க போட்ட மீம்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற மீடியாக்கள் வந்து அவரை தவற காட்டுறத மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் உங்களோட அறியாமையும் இருக்கு. இந்த அறியாமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரோல் பண்ணவங்களுக்கும் இந்த மீம் போட்ட அவங்களுக்கும் தான் இந்த அறியாமை இருக்கு. ஏன்னா வந்து இவரை நெகட்டிவா காட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்மளும் தவறா சித்தரித்தா இந்த மீம் ஷேர் ஆகும், இந்த வியூஸ் நல்லா போகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது இப்படி தவறா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க பெருமையாவும் உரிமையாவும் நீங்க சொல்லலாம், கேப்டன் விஜயகாந்த் வந்து இந்த அளவுக்கு அவார்டு வாங்கியிருக்காரு, இப்படி ஒரு கேட்டகரியெல்லாம் வந்து அவார்டு வின் பண்ணியிருக்காரு, இந்த அவார்டெல்லாம் வந்து உங்க நடிகர்கள் வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா கேட்கலாம், ஃபைட் பண்ணலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, அவருக்கு ஆக்ஷன் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துலையும் வந்து ஒரு இளம் வயதிலே வந்து ஒரு 50-45 கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. ஓமி வழிகள் படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி கிட்டு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய கேட்டாக ஓப்பன் பண்ணது அந்த ஒரு படம் தான். அந்த ஒரு படத்துக்கு முன்னாடி வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் என்னன்னா, அதாவது அவங்க படங்கள் வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்தாங்க, ஆனால் என்ன அப்படின்னா அவங்க ஆர்ட் ஃபிலிமாக போனதுனால வந்து யாருக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால எல்லோரும் பயந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்து இவங்க வந்து ஆர்ட் ஃபிலிமாக தான் எடுப்பாங்க, இவங்க அதனால வந்து சினிமாவுக்கே லாய்க் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எல்லாம் போய் வாய்ப்பு கேட்டால் எந்த டைரக்டரும் சரி எந்த தயாரிப்பாளரும் சரி கொடுக்கவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தோம் அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சு தான் எல்லாருமே பயந்து பயந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த மாணவர்களுக்கு வந்து ஊமை வழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு
படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதில் வந்து பெரிய ஆக்டிங் ஸ்கில்லு கொடுத்துருப்பாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் வந்து புரட்சி கலைஞர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களே தான் வந்தாங்க. அப்படின்னா பார்த்துங்க, அந்த டைமில் ஒரு இளைஞர்கள் மத்தியில் கேப்டன் விஜயகாந்த் என்ன ஒரு உயரத்தில் இருந்தார், என்ன ஒரு மரியாதை அவங்களுக்கு கொடுத்து இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட டீட்டெயில் வந்து இன்னொரு எபிசோடில் நான் நல்ல டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். 45 வயசு 50 வயசு கேரக்டரில் ஒரு பண்ணியிருப்பார், போலீஸ் கேரக்டரில். இதை வந்து ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் எல்லோரும் வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்ராஹிம் ராவத்துட்ட வந்து சொல்கிறாங்க, என்னங்க இப்போ இந்த வயசுலேயே வந்து இப்படி வந்து வயசானவராக நடிக்க வச்சிங்க அப்படின்னா அவருக்கு மார்க்கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து விஜயகாந்தும் சரி இப்ராஹிம் ராவத்தரும் சரி உறுதியாக இருந்தாங்க, இல்லை இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் படத்துக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நடித்தாங்க. அந்த படம் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல இன்ஸ்டியூட்லேயும் வந்து ஊமை விழிகள் படத்தை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த படத்துக்கு அப்புறம் தான் யார் யாரெல்லாம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டாங்க டிஎஃப் டெக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்தோடு மட்டும் இல்லை, தொடர்ந்து பல படத்துலையும் வந்து டிஎஃப் டெக் மாணவர்களுக்கு வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதை தொடர்ந்தும் கருப்பு நிலாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சத்திரியனாக இருக்கட்டும், இப்படி வந்து பல படத்துலையும் வந்து டிஎஃப் டெக் மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு நினச்சி பாருங்கள். உலகநாயகன் கமலஹாசன் வந்து நிறைய டெக்னாலஜிலாம் கொண்டு வந்தார் கமலஹாசன், அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு நிறைய டெக்னீஷியன்களை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இது எந்த ஒரு மீடியாவும் சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் அவ்வளோ டிஎஃப் டெக் மாணவர்கள், டிஎஃப் டெக் மாணவர்கள்னால் அதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை தாண்டி வெளியிலையும் ஏகப்பட்ட டெக்னீஷியன் இருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் அப்படின்னா நான் சாதாரணமாக ஒரு வரியில் நான் சொல்லிட்டேன், டேரக்டர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, ஆர்ட் டேரக்டர் இருக்காங்க, மியூசிக் டேரக்டர் இருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டீம் இருக்குது, இப்படி பல துறையிலும் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து தொடர்ந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஒரு அடையாளப்படுத்திருக்காரு. இது எந்த ஒரு மீடியாவும் சொல்லவே இல்லை, இதுவும் ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான டெக்னாலஜி கொண்டு வந்தது கமலஹாசன், அதிகமான டெக்னீஷியன்களை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதுக்கடுத்தது இன்னும் நிறைய படங்களில் அவர் ஆக்டிங்காக வந்து நிறைய எஃபர்ட்லாம் எடுத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வானத்தை போலே படம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் நான் வானத்தை போல சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். வானத்தை போலே படம் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பியோட விஜயகாந்த் இவரோட வாய்ஸும் அண்ணனோட விஜயகாந்த் இவரோட வாய்ஸும் ரெண்டுமே மேட்ச் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு வேரியன்ட் கொடுத்துருப்பாரு, அதாவது வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாருன்னு பாருங்கள். வயசானவருக்கு எந்த வாய்ஸ் மாடுலேஷனில் பேசணும், தம்பியோட கேரக்டரில் என்ன வாய்ஸ் மாடுலேஷன் எடுக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் காட்டியிருப்பார். இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினச்சி பாருங்கள். இது யாருமே ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவர் வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. பல படத்துக்கும் வந்து அவர் வாய்ஸ் மாடுலேஷன் நிறைய டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காரு. இது அடுத்த வாட்டி அவரோட படம் பார்க்கும்போது நல்லா ஞாபகம் வச்சு இதெல்லாம் வந்து நினச்சி பாருங்கள். அவர் ஆக்ஷன் எதுக்கு சூஸ் பண்ணார் அப்படின்னா, அவர் படத்தில் ஆக்ஷன் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், அது வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால தான் அந்த ஒரு ஸ்கில்லை பயன்படுத்திட்டாரு தவிர, அதுக்காக அவர் ஆக்டிங் வந்து கடமைக்கேன்னு வந்து எந்த படத்துலையும் அவர் நடிக்கவே இல்லை. குறிப்பாக சொல்லணும், இப்போ இருக்க ஜென்ரேஷன் நான் சொல்லணும் அப்படின்னா சொக்கத்தங்கம் நீங்கள் பாருங்கள், ரமணாவை பாருங்கள், ரமணாவில் எந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பாட்டுக்கு ஒரு தலைவன் சொல்லி ஒரு படம் வந்திருக்கும், அந்த படத்தில் பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கில்லு கொடுத்துருப்பாரு. அதாவது உலகநாயகன் கல்யாண ராமன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருப்பார், அதில் ஒரு இன்னோசன்ட்டான கேரக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பாட்டுக்கொரு தலைவனில் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக ஒரு ஹீரோ அப்படி நடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பாட்டுக்கொரு தலைவன் சொல்லலாம். அந்த படத்துலையும் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில் பயங்கரமாக இருக்கும், ஒரு குழந்தைத்தனமாகவும் இருக்கும், அதே அந்த குழந்தை வந்து திருப்பி வந்து ஒரு மெச்சூரிட்டியாக வந்துச்சு. அதாவது தனக்கு நடக்கிற துன்பம்லாம் பார்த்து பார்த்து அடிபட்டு அடிபட்டு எப்படி திருப்பியும் அந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்தார் அப்படிங்கிறத நல்லாவே காட்டியிருப்பாங்க. அந்த படம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிட்டு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கு. அந்த படத்தில் வர்ற பாடல் வந்து எல்லா பாடலும் சூப்பரான பாடல். அதுக்கடுத்தது சின்ன கவுண்டர் படம். சின்ன கவுண்டர் படம் வந்து ஒரு அற்புதமான படம், வாழ்வியில் எடுத்த படம், அந்த படத்தை சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் துணிவு இருந்தால் அந்த படம் சொல்லலாம், தூரத்தை இடிமுழக்கம் அந்த படம் சொல்லலாம். இப்படி வந்து பல படங்கள் இருக்குது. அவர் ஆக்டிங்காக வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் இந்த ஃபைட் சீன் அப்படிங்கிறது ஒரு அங்கமாக இருக்கும். ஏன் அப்போ இந்த ஃபைட் சீனே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அவரோட ஃபைட் சீனை பார்க்குறதுக்காகவே நிறைய ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. அந்த ஃபைட் சீன் இல்லை அப்படின்னாலே அவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் அதுக்கடுத்தது உலகநாயகன் கமலஹாசனுக்கு
நிக்கோலா விஜயகாந்த் அவர்களும் வந்து நிறையா படத்துலையும் வந்து அவருக்கு இணையான நடிப்பை கொடுத்துருக்காரு. அது இன்னும் பல பேருக்கு தெரியலை. அப்படி ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரோட படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அதில் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் வந்து நேச்சுரலாக பண்ணியிருப்பார், எமோஷனில் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி எடுக்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் வந்து டிஃப்ரென்ஸாகவே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.